Tapi pasal nama tu pun tu ni orang dalam 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 ni, tapi ayat awal orang pelan kan, bukan kerum bahu tuh tuh beri beri bersih sedih, betul betul muda bahu mana kan, bahu tu beri beri. Neng berasa betul, bahagian dalam ini kan, kami lagi neng dia ada turun dia ada beri tu, sebagai bahu tu. YouTube. இதுவரைக்கும் பார்த்ததாக ஒரு சிறு குறிப்புகளை நான் வேகமாய் சொல்லி முடிகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தின் பெயர் எழுத்தாளர் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய காலம் 95-96 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலம். எழுதப்பட்ட இடம் பத்மதீவு. பிறகு ரோம் மாகாணத்தில் உள்ள 7 சபைகள் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறுவர்கள் வார்த்தை வரும் கிறிஸ்துவின் வெளிப்பாடு என்பதை நாம் பார்க்கிறோம். திருவுக்குள் வசன பகுதியில் வெளிப்படுத்தின விசேஷம் 1:19 மற்றமாக 19 அதிகாரம் 11-15 வசனங்களுடைய அடுத்தபடியாக திருவுக்குள் அதிகாரம் 19:20-21 3 அதிகாரங்கள் திருவுக்குள் அதிகாரங்களாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கிய குறிப்பு நாம் கவனிக்க வேண்டியது வெளிப்படுத்த விசேஷம் 1:19 வசனத்தில் சொல்லப்படுகிற இந்த குறிப்பு வசனம் முழு புத்தகத்தையும் வரவழைக்கிறதாக இருக்கிறது. வசனம் உண்மையாக சொல்வது 1:19 வசனம் நீ கண்டவர்களையும் இருக்கிறவர்களையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவர்களையும் கேட்டது. அதாவது பார்க்கிறவர்கள் இருக்கிறவர்கள் இனிமேல் வரக்கூடியவர்கள் மூன்றும் இந்த புத்தகத்தில் இருக்கிறது என்பது மையமாக இந்த வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. பார்த்த விஷயங்கள், இருக்கும் விஷயங்கள், இதற்கு பிறகு நடக்கும் விஷயங்கள் என்று சொல்லி இது மூன்று பகுதிகளாக இந்த வெளிப்பாடு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இதை படிப்பவர்களுக்கு ஆசீர்வாதத்தை உறுதியளிக்கும் ஒரே புத்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆனால் இந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய வேறொரு காரணம், இதை கவனமாக புரிந்து கொள்ளாவிடில், சரியாக அறிந்து கொள்ளாவிடில், தவறாக நாம் புரிந்து கொள்கிற பட்சத்திலே நமக்கு அது சாபத்தை விளைவிக்கிறதாய் இருக்கிறது என்று எச்சரிக்கையும் இதே புத்தகம் கொடுக்கிறது. சரி, இந்த பாகம் 3 கவனிக்க வேண்டிய முதலாவது கம்பாரிசன், வேதாந்த தோற்று வித்தியா இருந்தது, வேதாந்த முடிவு வித்தியா இருந்தது என்று ஒரு கம்பாரிசனை இங்கே கொண்டு வந்திருக்கு. ஆரம்ப காலத்திலே பரதீசு பாரடைஸ் பார்க்கிறோம், பரதீசு இழந்து போனது, அது மீண்டும் கிடைக்கிறது இந்த முடிவின் காலத்தில் வெளிப்படுத்த விஷயத்திலே. அடுத்தபடியாக பரலோகம் மற்றும் பூமி உருவாக்கம், பரலோகம் மற்றும் பூமி உருவாக்கம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி ஒப்பனையாக சொல்லப்படுகிற வசனத்தை நாம் பார்க்க முடியும். 3 குறிப்பு தேவனது பூமிக்குரிய பரதீசு என்கிற ஒரு காரியம் புத்தகத்தின் முடிவிலே, வேதாந்தத்தின் முடிவிலே தேவனது பரலோகத்தின் பரதீசு என்பதை நாம் பார்க்க முடியும். அடுத்தபடியாக 4 குறிப்பு சாத்தானின் தோற்றம் மற்றும் பாவத்தின் ஆரம்பம் என்கிறதை முதல் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். வேதாந்தத்தின் முடிவிலே சாத்தான் தண்டிக்கப்பட்டான், பாவம் அழிக்கப்பட்டது என்கிற ஒரு கோட்பாடை கவனிக்கிறோம். பாபிலோனின் எழுச்சி தோற்றத்தில் இருக்கிறது, பாபிலோனின் அழிவு முடிவில் இருக்கிறது. 6 கடைசியமாக தேவனிடமிருந்து விரைவு மனிதன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மீண்டும் தேவனுடன் மனிதன் இணைந்தார் என்கிறது. உங்கள் வேதாகமத்தின்
ஆரம்பமும் முடிவும் எங்களோட பொறுப்பாளர் என்று நான் கொண்டு வருகிறேன். வெளிப்படுத்தும் புத்தகம் முக்கியமாக நான்கு விதமான ஏழு என்ற எண்ணிக்கை தொடர்களால் ஆனது. நான்கு விதமான ஏழு எண்ணிக்கை தொடர்களால் இந்த வெளிப்படுத்தும் விசேஷம் இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ஏழு சபைகள், ஏழு உத்தியோகங்கள், ஏழு இக்காலங்கள், ஏழு கோப கலசங்கள் என்று இந்த நான்கு பிரிவுகளிலே வெளிப்படுத்தும் விசேஷம் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஏழு சபைகள், ஏழு உத்தியங்கள், ஏழு எக்காரங்கள், ஏழு கோப கலசங்கள் என்று சொல்லி நான்கு பிரிவுகளாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் வருகிறது. இந்த புத்தகம் அடையாளங்களாலே அடையாளங்கள் அதாவது குறியீடுகளுக்கான வெளிப்படுத்தல் புத்தகமானது யாருக்கு அனுப்பப்பட்டதோ அவர்கள் இந்த புத்தகத்தை நன்கு புரிந்து கொண்டார்கள் என்பதை நாம் அறிய முடியும். குடும்பத்திலே உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த புத்தகம் நம்பிக்கை அளித்தது. இதை யோகா எழுதுகிறார். ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அனுப்புகிறார். ஏழு சபைகளுக்கும் பெற்றுக்கொண்டவர்கள் இந்த புத்தகத்தை படித்து அதுவே தங்களுக்கு என்ன சொல்லப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டார்கள். துன்பத்தை இருந்த கிறிஸ்தவர்களுக்கு நம்பிக்கை அளித்தது. இரண்டாவது, தேவன் இன்னும் அவருடைய சிம்மாசனத்திலே இருக்கிறார் என்றும் அதை தாக்கும் அனைத்தையும் விட நீதியின் காரணம் வெற்றி பெறும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. யார் உத்தேசத்து எப்படி ஆகியோ எந்த அளவுக்கு உயர்ந்து வளர்ந்தாலும் தேவனுடைய நீதியே உறுதியிலே வெற்றி பெறும் என்பதை மிக தெளிவாக அது உணர்ந்த மக்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், மக்களுக்கு அது மன நோவாக இருக்கலாம், மக்களுக்கு அது சங்கடமாக இருக்கலாம். ஆனால் உண்மை இல்லை என்பது எந்த மாற்றங்களே உண்மையிலே உண்மைதான் செய்கிறோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளும் கொண்டார்கள் என்பதை நாம் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பார்க்கிறோம். மூன்றாவதாக, வெளிப்படுத்துதல் புத்தகம் அவர்களிடம் சொன்னது சிறப்பாக வருவதற்கு முன்பு விஷயங்கள் மோசமாகிவிடும், ஆனால் முடிவு நிச்சயம் வெற்றியானது என்பதை அந்த இந்த புத்தகமானது சிலவர்களுக்கு வெளிப்படுத்துகிறது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டிய காரியங்கள் நிச்சயமாக மோசமாக இருப்பதற்கு மோசமாகும் என்பதை வலியுறுத்துவது மாத்திரமல்ல, எவ்வளவு நீங்கள் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு பிடித்தப்பட்டாலும், எவ்வளவு அதிகமாக நெருக்கப்பட்டாலும் முடிவு வெற்றியிலே தான் முடியும் என்பதை அதை மிக தெளிவாக இந்த புத்தகம் பெற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அனுபவப்பட்ட செய்தியை அவர்கள் தீர்ப்புமாய் புரிந்து கொண்டு உற்சாகம் அடைந்தார்கள். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தின் சுருக்கத்தை நான் சொல்கிறேன். மறைமுக குறியீடுகளால் இலக்கிய வடிவிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம் வெளிப்படுத்தும் புத்தகம். சகரியா புத்தகம், தானியல் புத்தகம் எல்லாம் ஒரு மறைமுக குறியீடுகளாக எழுதப்பட்டது. அப்போ சொல்லப்படும் கடுதலையே நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது. இதுல என்ன சொல்லியிருக்கிறது, எந்த வகையில் சொல்லியிருக்கிறது, எந்த விதமான பணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அந்த படம் அந்த சூழ்நிலையிலே எதை குறிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய இடத்திலே அதை பெற்றுக்கொள்வார்கள் இருந்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு போன வகுப்பிலே நான் உங்களுக்கு அதை காண்பித்தேன். பழங்கள் பசுமாறும் அதில் இருக்கக்கூடிய ஒரு காமி போட்டிய ஒரு பசுவோ இருந்தால் அது என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் என்பதை போன வகுப்பிலே நான் காட்டி கொடுத்திருந்தேன். அதுபோல் வெளிப்படுத்த விசேஷமானது மற்ற புத்தகங்கள் போல அத்தையை மாற்றுவதாக இருக்கிறது. ஒரு ஒரு புத்தகம் அல்ல இந்த புத்தகம். அப்பாக்கலிப்டிக் இலக்கியம் அதாவது மறைமுக குறியீடுகளால் இலக்கிய வடிவிலே எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஆகவே இதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது.
ஒரு புரிய நம்முடைய புரிதலுக்கு முடியாது செய்யும் பொழுது உண்மையான பதவிகள் நமக்கு புரியும். இரண்டாவது குறிப்பு, புத்தகத்தை புரிந்து கொள்வதற்கான தேர்வுகள் இந்த வெளிப்படுத்தல் முதலாவதாக முதலாவது வசனத்திலே அது சொல்லப்படுகிறது. தமிழ் தமிழகத்திலே நாம் அவ்வளவாக அதை புரிந்து கொள்வது சுலபம் அல்ல. நான் வாசிக்கிறேன், சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தார். இவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு சீமைனோ என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சீமைனோ என்று சொன்னால் சிக்னிஃபைட் என்ற அர்த்தம் வாங்கியது. சிக்னிஃபைட் என்று சொன்னால் மறைமுக குறியீடு இருந்தாலும் அதை கொடுக்கிறேன் என்கிற அந்த பதம் இந்த தமிழகத்திலே வெளிப்படுத்துவதற்கான அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்மையான கிரேக்க பாஷையில் சீமைனோ என்கிற வார்த்தை, அதாவது மறைமுகமாக நான் அதை குறியீடுகளாக வெளிப்படுத்துகிறேன். ஆங்கிலத்தில் சிக்னிஃபைட் என்று சொல்லப்படுது. சிக்னிஃபைட் அதை சொல்லுகிறேன் என்கிற ஒரு வார்த்தை. மூன்றாவது குறிப்பு, கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு வெற்றியை உறுதி செய்வது வெளிப்படுத்தலின் கருப்பொருளாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உண்மையை வாழ்கிறவர்கள் முடிவிலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என்பதிலே அதை உறுதி கொடுக்கிறவர்கள். நான்காவது குறிப்பு, இந்த சிறந்த மற்றும் சக்தி வாய்ந்த புத்தகத்தின் செய்தி வெற்றி பற்றிய ஆய்வு ஆகும். அதாவது எவ்வாறு ஜெயம் இருப்பது, எவ்வாறு ஜெயத்தை தேவன் கொடுக்கிறார், எவ்வாறு அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பெறுவார்கள் என்பதை குறித்த ஒரு ஆய்வு புத்தகமாக இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் எழுதப்படுகிறது. மொத்த வெற்றி, முழுமையான வெற்றி, இயேசுவிலும் நம்ப முடியாத அளவிலான வெற்றி, எல்லாமே வெற்றியை குறித்து சொல்லப்பட்டாலும் டோட்டல் வெற்றி, கம்ப்ளீட் வெற்றி, இன்கிரெடிபிள் வெற்றி இன் கிரைஸ்ட், மொத்த வெற்றி, முழுமையான வெற்றி, இயேசுவிலும் நம்ப முடியாத அளவிலான வெற்றி. அதாவது எந்த சூழ்நிலையிலும் இந்த வகையிலும் விசாரணைகளோ எதிரி அளவும் அவனாலே ஜெயிக்க முடியாது என்பதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு புத்தகமாக, அவர்களுக்கு உற்சாகமாக எழுதப்பட்ட நடைமுறை ஒரு புத்தகமாக நாம் பார்க்கிறோம். இந்த புத்தகத்தில் இரண்டு முக்கிய பகுதிகள் இருக்கிறது. முதலாவது முதல் 22 அதிகாரங்கள் அப்படியே 50-50 ஆகலாம். முதல் 11 அதிகாரம் ஒரு பகுதியையும் ரோமானிய பேரரசுக்கு உள்ள போராட்டம், அடுத்தது 12-22 உள் போராட்டமா இருக்கிறது. கிறிஸ்தவம் சாத்தானும் இந்த புத்தகத்திலே இரண்டு முக்கிய பகுதிகள், ஒன்று வெளி போராட்டம், சபை மற்றும் ரோமானிய பேரரசை குறித்ததான முதல் 11 அதிகாரங்கள், இரண்டாவது உள் போராட்டம், அதாவது கிறிஸ்தவருக்கும் சாத்தானுக்கும் இடையே நடக்கிறதால 12-22 உள்ளதை குறித்து வெளிப்படுத்துவதால இரண்டாவது பகுதி, அதை முதலாவது வெளி போராட்டம் என்றும் இரண்டாவது உள் போராட்டம் என்றும் நாம் இதை பார்க்கிறோம். வெளி போராட்டம் சபை மற்றும் ரோமானிய பேரரசு குறித்து சில குறிப்புகளை நாம் பார்க்கலாம். வழக்கமான வழக்கத்திற்கு முன்னர்
வெளிப்படுத்தி ஒரு உண்மையை உண்மை வசனத்தை வாசிக்கிறோம். அப்பாத்தி மெத்தட்ல எழுதப்பட்ட ஒரு புத்தகம்.
குறியீடுகளால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம், அதை நாம் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளவும் கூடாது. இரண்டாம் வசனம், அவள் கர்ப்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலையினார். அப்பொழுது அன்றாடம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளும் உடைய சிவப்பான பெரிய வம்சங்கம் இருந்தது என்று சொல்லி குறிப்பிட்ட விசேஷம். இப்பொழுதுமே விசேஷமான ஒரு புத்தகம், எந்த ஒரு வசனத்தையும் அப்படியே எடுத்து நாம் அர்த்தம் கொள்வது ஆபத்தில் அது தேவையில் நாம் அதை கவனமாய் அந்த சூழ்நிலையிலே அந்த சூழலிலே அதை நாம் புரிந்து கொண்டு அதை அத்தியாசப்படுத்த வேண்டியது அவசியம். மூன்றாவது குறிப்பு, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டது சீக்கிரம் நிறைவேறும் என்ற ஒரு காரியம் அந்த இடத்துல குறிப்பாக சொல்லப்படுகிறது. அதனால் மூன்று குறிப்புகளை சொல்றேன். இயேசுக்கு சொன்ன வெளிப்பாடு வந்து குறியீடுகளாலே அதிகமான குறியீடுகளால் சின்னங்களாலே வெளிப்படுத்தப்பட்ட புத்தகம். இரண்டு, இது விரைவில் நிறைவேற வேண்டிய விஷயங்களை பற்றியது. எப்படி சொல்லுகிறார் பாருங்க, சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய முதல் வசனத்திலே முதல் தொடர்பு முதல் வார்த்தையே சீக்கிரம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவர்களை தமிழ் ஊழியர்களுக்கு காண்பிக்கும் போது அப்போ சமீபமாய் இருக்கிறது என்று மூன்றாம் பார்க்கிறோம். இந்த தீர்மான வசனங்களை வாசிக்கிறவர்கள் கேட்கிறவர்கள் இங்கு எழுதியிருக்கிறவர்கள் சபைகளுக்கு இந்த இரண்டு மூன்று அதிகாரங்களிலே எழுத முடிந்ததை நான் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக ஒரு அறிமுகமாக நான் எழுதுகிறேன். முதலாவது எழுதப்பட்ட ஒரு வாக்கியத்தை நாம் பார்க்க முடியும். சபைக்கு எழுதப்படுகிற முதல் ஏழு வசனங்கள் இரண்டாம் அதிகாரம் குறிப்புகளை மட்டும் நான் எழுதுகிறேன். இந்த சபை ஆதியிலே இருந்த அன்பை விட்டுவிட்டவர்கள், அவர்களே தங்கள் முதல் அன்பை விட்டுவிட்டவர்கள், அவர்கள் மீண்டும் மனம் திரும்பி ஆதி அன்பை அவர்கள் வைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. சபை பணம் நிறைந்தவர்களாகவும் ஆனால் ஆன்மீகத்திலே ஆத்மாவில் விசுவாசப்படையவர்கள் ஏழையாக இருந்ததே இந்த சிவனா சபையை குறித்த வெளிப்பாடு. மரணம் வரை உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இரண்டாவது வாரம் எட்டாவது வசனமாக சிவனா சபையை தூதர்கள் எழுத வேண்டியது அல்லவே முந்தினவர்களும் குந்தினவர்களும் மருத்துவர்கள் துணைத்தவருமான சொல்கிறார்கள். உன் கிரியர்களையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தால் இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருப்பேன். நீ பணப்போகிற பாடங்களுக்கு எவ்வளவும் பயப்படாது. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களுக்கு சிலர் காவலில் போவான்,
பத்து நாள் உபத்திரப்படுத்துவீர்கள், ஆனால் நீ மரணப்படுகின்ற உண்மையாகு, அப்பொழுது ஜீவன் கிடையாது உனக்கு தருவு. ஆவியானவர் சபையில் சொல்வது தாழ்வுடன் கேட்கின்ற மரணமரியும் உண்மையாயிரு என்று சொன்ன அந்த காரியம். மூன்றாவது விருச்சமும் சபையை குறித்து சொல்லப்படுகிற அந்த காரியம் இரண்டாம் அதிகாரம் 12-17 சமரசம் செய்து கொள்ளும் குணம் மற்றும் துன்புறுத்தப்படுதல். சமரசம் செய்து கொள்ளும் குணம் மற்றும் துன்புறுத்தப்படுதல் இந்த சபையில் இருந்தது. இரண்டாவது தவறான பொருளை சகித்துக் கொள்ளுதல் மற்றும் சமரசம் செய்து கொள்வதால் இந்த சபை கண்டிக்கப்பட்டது. அதாவது இவங்க பெரியவர்கள் இவங்க வந்து மனசு நோவா நோவா அடிச்சிருவாங்க, இவங்க தப்பா நடிச்சிருவாங்க, இந்த சபைக்கு வரமாட்டாங்க, இவங்களை வந்து நம்ம வந்து கொஞ்சம் விட்டு பிடிப்போம், அதனால வந்து சமரசம் செய்து கொள்ளுங்க. இந்த பெரியவர் சபை சபை இருந்தது உண்மையை சொல்வதற்கு தயங்கினார்கள், சத்தியத்தை சொல்வதற்கு தயங்கினார்கள். சபையில சத்தியத்தை சொல்ல வேண்டும், தவறு என்று என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும், மனிதர்களுக்கு பயந்து ஐயோ அவங்க காரணம் பெறுவாங்க என்று சொல்லி நான் உண்மையை சொல்லாமல் சமரசம் செய்தவர்களாக இருந்தால் அது பெருந்தமிழ் சபையிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருந்தது. அவர்கள் சமரசம் செய்து கொள்கிறவர்கள் காணப்பட்டார்கள். 15 வாசிங்க பெருந்தமிழ் சபையை தூதருக்கு இருந்தவர்கள் சில காரியங்களை குறித்து குற்றவர்களுக்கு பயந்தவர்களை புசிப்பதற்கும் பேசிக்கலாம் பண்ணுவதற்கும் ஏற்றமான இடங்களை இஸ்ரேல் குற்றச்சாட்டாக போடுவதற்கு பாராட்டம் என்பவருக்கு போட்டியில் சூழ்நிலை பிள்ளையவர்கள் போதகத்தை கைப்பற்றுகிறவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு அப்படியே நிக்கோலாய் மனசுகளுடைய போதகத்தை கைப்பற்றுகிறவர்கள் முன்னெடுத்துக் கொண்டு அதை நான் மறுக்கிறேன். நீ மனம் திரும்பு இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக இருக்கிறதை வந்து நீ வாயின் பத்திரத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். அப்போ சமரசம் செய்து கொள்வது எப்படிப்பட்ட தவறு சொல்றான், இவர்களை நான் தண்டிக்க முடியாது, இவர்களை நான் வந்து சபிக்க முடியாது, இவர்களை தண்டிப்பதற்கு அவர்கள் வெளியில் கொண்டு வருங்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் விவசாயி பெண்களை அந்த பாலியல கொண்டு வந்து என்று சொல்கிறார். அப்போ இஸ்ரேலர்கள் அவர்களோடு கலந்தார்கள், அவர்கள் இவர்களோடு பெண் எடுக்கிறார்கள், இவர்கள் அவர்களோடு பெண் எடுக்கிறார்கள். அந்த தேவனுடைய கோபம் அவர்களுக்கு விழுந்தது. அப்ப என்னன்னா அப்படிப்பட்ட ஒரு சகிப்பு தன்மை தவறை சகித்துக் கொள்வது, தவறுகளை கண்டிக்காமல் விட்டுவிடுவது போன்ற காரியங்கள் பெரும் சபையில காணப்பட்டது. நாங்கள் சபையாக தியத்தீரா சபையை குறித்து 2018 இந்த 7 சபைகளுக்கு மிக நீளமாக எழுதப்பட்டது இந்த தியத்தீரா சபையை குறித்துதான். சபை அதன் இன்பு விசுவாசம் ஊழியர் மற்றும் பொறுமைக்காக இந்த தியத்தீரா சபையை பாராட்டப்படுகிறது. சபையில் அன்பு இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது, ஊழியம் பெருகின்றது மற்றும் அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள் என்பதற்காக இந்த தேசியார் சபை பாராட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. இருப்பினும் அவர்கள் போலியான தவறான கள்ள போர்த்தவர்களுடன் சமரசம் செய்து கொண்டனர். தவறாக புரிந்து கொள்வது அவர்கள் சமரசம் செய்து கொண்டார்கள். ஐயா ஒரு பெரிய ஊழியர்கள், இவர் வந்து பெரிய பாஸ்டர், இவர் வந்து வந்தவங்க, இவர் வந்து பெரியவராகும், இவர் வந்து தீர்க்க தரிசன வர உள்ளவராகும், இப்படியெல்லாம் கண்ணத்தனமான போலித்தனமான இருக்கக்கூடிய போர்களை இவர்கள் சகித்துக் கொண்டார்கள், அதில் சமரசம் செய்து கொண்டார்கள். சந்தை சபை குறித்து 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்கள், சந்தை 5வது சபையாக சந்தை சபை 3வது அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கிறோம்.
ஏன் சபையிலே சிறியதாக எழுதப்பட்டது இந்த சபைக்கு என்று நான் பார்க்கின்றேன். சபை உயிருடன் இருப்பதற்கான நற்பெயரை கொண்டிருந்தது. ஆனால் இறந்துவிட்டதாக கர்த்தர் அவர்களை அறிவிக்கிறார். சபை உற்சாகமா தான் இருக்கு. எல்லாரும் 2000 பேர் வராங்க, 3000 பேர் வராங்க, 10000 பேர் வராங்க. இந்த சபையில 1000 பேர் வராங்க. எல்லாம் முக்கியம். ஆனால் அந்த சபை ஜனங்கள் பார்வையிலே கர்த்தர் பார்வையிலே அந்த சபை செத்து போன சபை என்று சொல்லுவார். அது சத்தியமில்லாத ஒரு சபை. நீங்கள் ஆராதனை தேவன் அச்ச ஆராதனை தவறான கோட்பாடுகள் எல்லாவற்றையும் அவர்கள் தங்கள் இஷ்டப்படி மாற்றி போட்ட ஒரு சபையாக இந்த காலத்திலே அநேக சபையிலே நாம் பார்க்கிறது போல இந்த சந்தை சபையில் இருந்தது. நீ குளித்துக் கொண்டு சாயத்துக்கு ஏதுவாக இருக்கிறவர்கள் உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவு உள்ளவர்களாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக் கொண்ட வகையை நினைவு கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்தனவிட்டால் திருடனை போல் உண்மை வருவது. நான் உண்மை வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சந்தேகம் உனக்கு உண்டு. அவர்கள் பாத்திர வாழ்ந்து காண முடியாது. மென் வஸ்திரம் தரித்து என்னோடைய கூட நடப்பார்கள். டிரெஸ் மாத்திரம் மெயின் டிரெஸ் போட்டு தான் பார்த்தாரு. சட்டையும் மாத்திரம் மெயின் டிரெஸ் போட்டு கிரிக்கெட் மேட்ச் டிஸ்ட் மாத்திரம் தான் போற மாதிரி எல்லாம் வெளியும் வெளியும் செல்லாம போனா உடனே வருஷத்த வாழ்ந்து அப்படின்னு நான் வெளியே சொல்ல முடியாது. மெயின் வஸ்திரம் அப்படின்னு சொன்னா அவர் சொல்றார், ரத்தத்திலே தோன்றவர்கள் என்று சொல்றார். ரத்தத்திலே தோன்றவர்கள் மீன்வசனம் தரித்திருக்காங்க. என்ன இருக்கும் சிறப்பா இருக்கும் மீன்வசனம் தான் வந்தது. அப்போ நிச்சயமாக எடுத்துக்கொண்டு பன்னெண்டு தேவனுடைய வாழ்க்கை விரோதமான காரியங்கள் போட்டுக்கிட்டு ஒரு போர்வையில் இருந்தார். தேவன் சொல்றார் செத்து போறதை சொல்றார் நீ மனம் திரும்ப என்று சபைக்கு அவர் எழுதுகிறார். அவர்கள் உறுதியாக பிடித்து எஞ்சியவற்றை பலப்படுத்த வேண்டும் என்று சபையோடு திறந்த வாசலிலே காத்துக் கொண்டிருந்த ஒரு சபையாக இந்த வாய்ப்பு எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் மாற்றம் ஆதாயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆதாயத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு சபையை பிரதிநிதிய சபையை பார்க்கிறோம். இந்த சபைக்கு கண்டிப்பாகவே கொடுக்கப்படவில்லை. பாராட்டு மாத்திரமே இந்த சபையை பற்றியது. அது நாம கவனிக்கும் பொழுது ஒரு மேன்மையான அந்த சபையாக இருந்திருக்கிற ஒரு பிரதிநிதிய சபையில பாராட்டு மாத்திரமே அந்த ஊழலில் நடந்த இந்த சபை பெற்றது. அந்த சபையிலே எந்த கண்டனத்தையும் கிறிஸ்துவர்கள் தெரிவிக்கவில்லை. காரணம் அவர்கள் அந்த அளவுக்கு நேர்த்தியாக வாழ்ந்தார்கள். ஏழாவது கடைசியுமாக நவோதிக்கேய சபை 3:14 22 உடைய நவோதிக்கேய சபையை குறித்து நான் பார்த்தேன். கடவுளை துக்கத்திற்கு உள்ளாக்கிய ஒரு சபை, அனல்மன்றி குளிரமன்றி மந்தமாக இருந்த ஒரு சபை. தேவனை துக்கத்திற்கு உள்ளாக்கிய
ஒரு சபையாகவும் அனைவரும் இங்கே குழுவும் மந்தமாக இருந்த ஒரு சபையாகவும் இது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்டனம் மாத்திரமே இந்த சபையில இருந்தது, ஒரு துணி கூட தேவன் அவர்களை பாராட்டுவதே இல்லை என்பது இந்த லவோதிக்கேயா சபை. இந்த வகுப்பில் நாம் மிக பொறுமையோடு அமைந்ததோடு சிறு சிறு குறிப்புகளாக நாம் பார்த்து வருகிறோம். அவசரமாக நாம் அதை எடுத்து குறிப்புகளை நான் பிரியப்படவில்லை, கண்ணோட்டங்களை மாத்திரம் கவனமாக இருந்து குறிப்புகளை நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் சித்தமாக வருகிற வாழ்க்கையில் நீங்கள் பாகம் நான்கிலே நாம் சந்திக்கலாம். தேவதாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வெளியேற்றுவார்கள்.